அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு நட்டம் இல்லாமல் கடன் கொடுப்பதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று ஒரு சகோதரர் கேட்கிறார் நாம் ஒருவருக்கு ஒரு தொகையை கடனாக கொடுக்கிறோம் அந்த தொகையை அவர் திருப்பி கொடுக்கும் பொழுது பணத்தின் மதிப்பு குறைந்து விடுகிறதே இதனால் கடன் கொடுத்து உதவி செய்த நமக்கு நட்டம் ஏற்பட்டதாக தோன்றுகிறதே இன்னும் தெளிவாக சொல்லுவதாக இருந்தால் ஒருவருக்கு நாம் ரூபாய் இருபதாயிரத்தை கடனாக கொடுக்கிறோம் மூன்று மாத தவணையில் அவர் அந்த அந்த கடனை பெறுகிறார் தவணை பிறகு தொகையை திருப்பி கொடுக்கிறார் ஆனால் மூன்று மாதத்திற்கு முன்பு ரூபாய் இருபதாயிரத்திற்கு இருந்த மதிப்பு மூன்று மாதத்திற்கு பிறகு குறைந்து விடுகிறது மூன்று மாதத்திற்கு முன்பு இருபதாயிரம் ரூபாயை கொண்டு நாம் எந்த வேலையை செய்ய முடியுமோ அதே வேலையை மூன்று மாதத்திற்கு பிறகு ரூபாய் இருபதாயிரத்தில் செய்ய முடிவதில்லை கூடுதல் செலவு தேவைப்படுகிறது அப்படி இருக்க கடன் கொடுத்து உதவி செய்த நமக்கு நட்டம் ஏற்பட்டு விடுகிறதே இப்படி நட்டம் இல்லாமல் கடன் கொடுப்பதற்கு ஏதேனும் வழி இருக்கிறதா என்று ஒரு சகோதரர் கேட்கிறார் அன்பிற்குரியவர்களே நாம் ஒருவருக்கு கடன் கொடுத்து உதவி செய்யக்கூடிய சூழல் ஏற்படும் பொழுது பணத்தை அடிப்படையாக கொண்டு கடன் கொடுக்காமல் தங்கம் அல்லது வெள்ளியை அடிப்படையாக கொண்டு கடன் கொடுத்தால் நமக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது அதே நேரத்தில் நட்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏனென்று சொன்னால் நாம் எந்த உலோகத்தை அளவுகோலாக கொண்டு கடன் கொடுக்கிறோமோ அதன் மதிப்பு கூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது குறைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது கூடினாலும் பொருந்திக் கொள்ள வேண்டும் குறைந்தாலும் பொருந்தி கொள்ள வேண்டும் அப்படி செய்தால் ஓரளவு நட்டத்திலிருந்து பாதுகாப்பு பெற முடியும் உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் நான்கு கிராம் தங்கம் வாங்குவதற்குரிய தொகையை நான் உங்களுக்கு கடனாக கொடுக்கிறேன் நீங்கள் எனக்கு திருப்பி கொடுக்கும் பொழுது அன்றைய விலையில் நான்கு கிராம் தங்கம் என்ன மதிப்போ அந்த தொகையை கொடுத்து விடுங்கள் அதாவது பணம் அளவுகோலாக கொள்ளப்படாமல் தங்கத்தின் அல்லது வெள்ளியின் விலையை அடிப்படையாக கொண்டு நூறு கிராம் வெள்ளி வாங்குவதற்குரிய தொகையை நான் கடனாக கொடுக்கிறேன் நீங்கள் திரும்ப கொடுக்கும் பொழுது நூறு கிராம் வெள்ளிக்குரிய தொகையை கொடுத்து விட வேண்டும் அது கூடினாலும் சரி குறைந்தாலும் சரி என்று ஒப்பந்தம் செய்து கொண்டால் ஓரளவு பாதிப்பிலிருந்து தப்ப முடியும் ஆனால் லாபம் கிடைக்கும் என்று நூறு சதவிகிதம் உத்தரவாதமாக சொல்ல முடியாது அதையும் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும் கடன் கொடுத்து உதவுவதால் மறுமையில் நன்மை கிடைக்கும் என்ற அடிப்படையில் இந்த சகோதரர் கடன் கொடுக்கவும் ஆசை இருக்கிறது அதே நேரத்தில் நட்டத்தை சுமப்பதற்கும் தயாரில்லை அப்படிப்பட்ட சூழலில் நாம் என்ன செய்வது என்ற கருத்திலேயே இந்த கேள்வி கேட்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன் அன்பிற்குரியவர்களே இவ்வாறு நாம் நடைமுறைப்படுத்தி கொண்டால் ஓரளவு நட்டத்திலிருந்து பாதுகாப்பு பெறலாம் வாக்ருத ஆழ்வான அனில் அஹமதுல்லா ஹர் அபிலாலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹ்